ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏடிஎஃப் ஃபாரி ஃபெஸ்ட்ரே. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி ஓம்னி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் வால்வ் ஒரு கழட்டி வச்சிட்டேன். எதனால் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கால்லேண்ட் ரொம்ப சுற்றுவாங்க, கிராங்க் வந்து ரொம்ப சுற்றுது. அதே மாதிரி லேட் ஸ்டார்ட்டு, அதே மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. பெட்ரோலும் சரி கேஸ்லையும் சரி பாயிண்ட்டும் பார்த்தாச்சு, கிட்டும் சர்வீஸ் பண்ணி போட்டாச்சு, டைமிங்கும் அட்வான்ஸ் வச்சாச்சு. அது வச்சியும் அதே மாதிரி தான் மிஸ்ஸிங் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் வால்டோர் கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணாச்சு. வால்டோர் கழட்டிருக்கேன். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அடிக்கும் பாருங்கள், 110,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதே மாதிரி இது வந்து 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு வால்வ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்டோர் கழட்டிட்டு எந்தெந்த வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி பேக் டோர் கழட்டிட்டு பின்னாடி டி மார்க் வைக்கணும். டி மார்க் வச்சுட்டு உங்களுக்கு வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ டி மார்க் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு டி மார்க் தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கேப்பில் வந்து டி மார்க் தெரியும். அது டி மார்க் வர வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்பேனர் வந்து இந்த புள்ளியில் போட்டு இந்த புள்ளி சுற்றணும். சுற்றுனீங்கன்னா இங்கே வந்து இது சுற்றும், பார்த்தீங்கனாலே தெரியும் அது சுத்தம். பின்னாடி ஃப்ளைவில் சுத்தம், அதில் டி மார்க்குன்னு போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம அதுக்கு நேராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த டி மார்க் வந்துச்சு பாருங்கள், டீன்னு இருந்தீங்களா, அதுக்கும் இதுக்கு நேராக அந்த கோடுக்கு நேராக இருக்கணும் அந்த கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டி மார்க் வந்திருக்குது. அதாவது செகண்ட் டி மார்க் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரும் இந்த லாஸ்ட்டும் தான் டி மார்க் கணக்கு. உங்களுக்கு எதில் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வால்வ் கேஜ் இருக்கும், உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த வால்வ் கேஜில் நான் 7 தவ் வைக்கிறேன். அதாவது இன்லெட்டுக்கு 7 தவும் எக்ஸாஸ்ட்டுக்கு 8 தவும் வைக்கிறேன். அது ஏன் எக்ஸாஸ்ட்டுக்கு மட்டும் 8ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது அது ஓவர் ஹீட் ஆகும், சைலன்சர் வந்து அந்த சைடு இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ஓவராக இருக்கும். அதனால் எலாக்ரேஷன் அதிகமாக இருக்கும், லென்த் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து 7 தவ் வைக்கிறேன் மேலே இன்லெட்டுக்கு, கீழே எக்ஸாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8 தவ் வைக்கிறேன். இது வந்து இதுக்கு 8 தவ் இருக்கும் அது தூக்கி வைக்கிறேன். உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 8 வைக்கிறேன். 8 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் 8 தவ் வந்து கரெக்டாக இருக்குது. மேலேயும் 7 தவ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து செகண்ட் டீ மார்க் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வைக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த மார்க் வந்து வச்சிட்ருக்குறேன். அதே மாதிரி தான் புள்ளி போலில் வந்து மேலே பார்த்து ஸ்பேனரை சுற்றுனீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளைவீல் வந்து ரவுண்ட் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ மார்க் வரும். டீ மார்க் வந்தோடனே ஃபஸ்ட்டு டீ மார்க் வச்சு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு வால்வ் ஏறி இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீ மார்க் பார்க்குறேன். செகண்ட் டீ மார்க் வந்து வால்வ் வந்து ஏறல. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 1, 3. செகண்ட் டீ மார்க் பார்த்தீங்கன்னா 1, இங்கே மேலே வந்து 3, கீழே வந்து 2. ஃபஸ்ட்டு டீ மார்க் வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஷேக்கு அதே மாதிரி ஓவராக ஏறி இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 7 தவ் மேலே வந்து கரெக்டாக இருக்குது. கீழே வந்து 8 வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போகல, ரொம்ப டைட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகல, ரொம்ப டைட்டாக இருக்குது. கீழே 2 வால்வ் தான் ரொம்ப இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 12 சிசி இருக்கும் இந்த நட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு போட்டு லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மைனஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி தெரிவிக்கணும். நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இதையும் லூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 8 தவுக்கு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு ப்ளே இருக்கான்னு சொல்லி ஆட்டி பார்க்கணும். ஆட்டி வந்து உங்களுக்கு ப்ளே இல்லைன்னா அதே மாதிரி டைட் பண்ணிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டு வருது. அதே மாதிரி ஷேக் இல்லை. அதே மாதிரி இதுக்கும் வச்சு பார்க்குறேன், லூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இந்த வால்வுக்கு உள்ளே வச்சு டைட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷேக் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். நீங்கள் வைக்காமல் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராக இதாகிக்கும். உள்ளே எரிச்சா மறுபடியும் ஒரு டைம் வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்வு தான் இப்போ ஏறி இருக்குது.
அந்த ரெண்டு வால் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி இந்த வால்டோர் மாட்டிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வால்டோர் வந்து மாட்டிட்டேன். இது வந்து நாலு போல்டு வரும், இங்கே ஒன்று கீழே, இந்த மேலே ஒன்று, அதே மாதிரி அந்த சைடு கீழே ஒன்று. வால்டோர் மாட்டிட்டு ப்ளக் ஒயர் மாட்டிட்டு வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே அடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக இருக்கும், அதுக்கு வந்து லைட்டாக அது ஹீட்டு என்னாலே சரியாயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்து ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஒரே அடியில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு லேட் ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இன்லெட் லைனில் வந்து உங்களுக்கு வால் வந்து ஏறி பிடிக்காது, எக்ஸாஸ்ட் லைனில் தான் உங்களுக்கு வால் சீக்கிரமாக ஏறிடும். ஏன்னா வால் வந்து டெம்பர் ஆகும், அப்படியே கொஞ்சம் லென்த் ஆகும் ஓவர் ஹீட் ஆகும்போது. அதனால தான் அந்த வால் வந்து ரொம்ப உங்களுக்கு இதாகிற காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் பற்றி ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து டிப்ஸ் வீடியோ வந்து நிறையா போட்டிருந்தேன், இந்த மாதிரி இப்போ ஹேண்ட் பிரேக் இழுக்கிறது அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் இல்லை ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடும் பண்ணுறேன். அதே மாதிரி